ஐயா ஐயா என்ன மாரி என்ன விஷயம் ஏன் இப்படி பண்றீங்க ஐயா தெய்வமே எங்க ஐயா எங்களை காப்பாத்தணும் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் குழந்தை குறுக்க விழுந்துருச்சு ஐயா ஆபரேஷன் பண்ணாத காப்பாத்த முடியுமா அதுக்கு 10,000 ஆகும் ஐயா இரவ இந்த மாதிரி சீக்கிரம் போய் பணத்தை கட்டு தலைப்பிரசம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயா ஐயா இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சீக்கிரம் போடா என்னப்பா கால்ல இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அவன் கேட்டவன பணத்தை தூக்கி கொடுத்தீ எந்த கணக்குல கொடுத்த என்னப்பா இப்படி பேசுறீங்க அவன் கிட்ட போய் என்னப்பா கணக்கு இருக்கு எதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு அது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எல்லா வேலைக்காரங்களும் காலையில் 9 மணிக்கு வந்தா அந்தி சாயிர நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா நம்ம மாறி காலையில் 5 மணிக்கு வந்தா ராத்திரி 10 மணியோ 11 மணியோ எத்தனை மணிக்கு போறான்னு யாருக்குமே தெரியாதுப்பா இப்படி நேரத்தை கணக்கு பார்க்காம நம்ம குழச்சிட்டு இருக்கான் அவங்க கிட்ட போய் கணக்கு பார்க்கலாமாப்பா இப்படி அவனுக்கு கஷ்டம் இவனுக்கு கஷ்டம்னு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு தெருவோட்டம் வச்சுக்கிட்டு தெருவோரமா நிக்க வேண்டியதா நானும் தம்பி உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு எனக்கு வராதுப்பா உனக்கு 50 ரூபா தர போய் படுத்த பார் ஐயா என்ன கத்துற ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகியும் இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி எனக்கு ரொம்ப நெகிழுது ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே பாத்தியா நல்ல வேலை கண்ட கழுதைய போய் பாத்துருப்ப நல்ல படம் படத்து பேரு தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கம் நிறுத்துறா ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற இருக்க 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 நான் சொல்ற கிழக்கு இருங்க நான் சொல்ற கிழக்கு அதுல நடிகை திருங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு கேஆர் விஷா தானே சோடி ஆமாடா அப்ப அந்த படத்துக்கு பேரு தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம் அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வர நடிச்சிருக்காரு அங்க என்ன பச்சிருக்கிற அங்க யாரா இருக்க யாரும் இல்ல அப்புறம் என்ன சிரிக்கிற நான் என்ன கேனியனா படம் பார்த்தா என்ன கேனியனடா இல்லையா டேய் நான் என்ன முட்டாளா இப்படிதான் கேப்பிங்க தெரிஞ்சுதான் கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கம் தான் அதை வேணா நான் ஒத்துக்கிறேன் அதுக்காண்டி அடிக்கிறவள வச்சுக்கிறாங்க எந்தாங்க உங்க படம் என்னது போஸ்டர்ரா போஸ்டர் வந்திருக்கேன் தெரியும் பாருங்க ஒரு முடிவு இங்க என்ன போட்டிருக்கு தங்கப்ப அங்க என்ன போட்டிருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம் அப்படி படிக்க கூடாது எப்படி படிக்க கூடாது கொஞ்சம் நேரம் பாருங்க சேர்த்து வச்சு படிங்க தங்க பதக்கம் எப்படி ஏ போஸ்டர் ஜ முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா தெரிஞ்சே தான பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா ஐயா பிரிச்சு அடிச்சிருக்கா ஐயா அட செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்ற அத பாரு செவத்து வச்சாயா படிங்க டேய் 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 அத நான் சொல்லல தங்க பதக்கம் தங்க பதக்கம் டேய் தங்க பதக்கம் போட்டுக்கலாம் ஐயா நான் ஒதுக்க முடியாது ஒதுக்க முடியாது போட்டுக்கலாம் அப்புறம் பண்ணிக்க வாங்க ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன் எது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா கம்ப போடு போடு கம்ப போ 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 ஐயா என்ன என்ன வேல பாத்து விட்டீங்க என்ன வேல பாத்து விட்டா இது சரி வராது சரி வராது இல்ல இல்ல சரி வராது பத்து பேரை வச்சுங்க ஆளை விடுங்க என்ன போ சரி 50 ரூபாய் திருப்பி குடுறேன் எதுக்கு ஏய் 20 ரூபாய் வாங்கணும் நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன் நீ வந்து 50 ரூபாய் வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா குறா பணத்தை குறா ஐயா என்ன ஏன் இப்ப கோபப்படுறீங்க என்ன கோபப்படுறேன் சரி விட்டு தர்றேன் விடுங்க நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க நான் வச்சுக்கிறது நான் வச்சுக்கிறது நான் சொல்றேன் நீ கேளுடா இந்த பார் இங்க நடந்து எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சத்தியமணி கூட ஐயா இங்க மட்டும் இல்லையா அசலூர் போனா கூட இந்த விஷயத்த ஒரு வேட்டி சொல்ல மாட்டேன் இது எங்க அத்தை மாதிரி தமிழ சத்தியம் சரி போ போ தங்கப்ப தக்கம் போ எனக்கே சொல்லி தர போஸ்ட் அடிச்ச முட்டாளா அச்சக்கலி சொன்ன சரியா இருக்குமோ இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு அந்த இடத்தை எப்படி நம்ம முடிச்சு கொடுத்துருங்க
கதிரவேலுக்கு பணம் கொடுக்காம செட்டியாரை நிப்பாட்டி வச்சிருந்தோம்ல. தெய்வம் என்னன்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கதிரவேலுக்கு கொடுத்து கதிரவேல் பேர்ல நிலத்தை கடையம் பண்ணிருக்கான. இடம் தான் மாறி போச்சுல, உனக்கு அது கமிஷன். சொல்றது கேளுங்க, வாழை மரத்தை வெட்டுறது நேரம் மாச கர்ப்பிணி வெட்டுற மாதிரி. சண்டை போடுறதுன்னா வெளியே போய் வச்சுக்கலாம். என்ன தெய்வா, என்ன மாதிரி தோப்பே கொண்டு வர மாதிரி தெரியுது? 10 நாளைக்கு நம்ம வீட்ல வாளையோ வாளைதான். இந்த என்னது கண்ணத்துல காயம்? அது ஒண்ணுலமா, வாழைத்தோப்புக்குள்ள முகடி போட்டு 8 பேர் என்ன வெட்ட வந்துட்டானுங்க. ஐயோ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, லெஃப்ட் ரைட் வாங்கிட்டல்ல. என்ன காயா போற அந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டானுங்க, அதான் கொஞ்சம் மனசு கேக்கலமா. இத சும்மா விட கூடாதுப்பா, ஒருவேளை பெரியப்பா பசங்க பண்ணிருப்பாங்களோ. இல்லம்மா, மூஞ்ச பக்கம் அப்படி முடிவு எடுக்க கூடாதுமா. அடுத்த தடவை இந்த மாட்டிட்டோம், ரொம்ப ஏத்தம் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன், இல்லாட்டி கூறு போட்டுருவேன். எப்படி கூப்பிடுவேன்? அப்படி கூப்பிடு, அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை உனக்கு அழகு. அம்மா முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன இது கூப்பிட்டேன் சொல்லு.
அது வந்து மாமா வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டி பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. குடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலிய பாக்கணும். வயல்ல சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். நான் கொத்த தெரியாதோனா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்முட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி போடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பாக்காம வெளிய போய் 10 காசு சம்பாதிச்சிட்டு வாங்க பாப்போம். ஏய் ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தனா, நான் கேட்டது நீ குடிப்பியா? என்ன கேப்பாரு? உன்ன வெளிய வர சொல்லுவாரு, இல்லனா முத்தம் கேப்பாரு, இல்லனா கட்டி பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தியே காணு. நீங்க ஜெயிச்சிங்கனா நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தான சொல்ற. யோசிச்சு தான் மாமா சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்பு போட்டு தூக்களா காரத்தை போட்டு கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா குடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேப்பாருன்னு நினைச்சேன். தின்னுருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தன், பந்தயத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க ஐயா போங்க. எவனாச்சும் காலம்ப வராமையா போயிருவா? யாருப்பா பின்னால உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டுட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல் எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கூட. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டி வாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா, உழுந்து கும்பிடுங்க. நாகா கையை கலாட்டாரா? சாமி கும்பிட்டாச்சு போகடா, நான் இப்படியே கூட எடுத்து போறேன். கருக்கல்ல போனவன் ராத்திரி 10 மணி ஆச்சு, இன்னும் வரல. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவன் என்ன குழந்தைய, வருவான். போறவன் சொல்லிட்டுல போன, அப்படி என்ன ஜோலியோ? வரட்டும், இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. வச்சிட்டு போ. அம்மா, நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா, பார்த்தா பாவமா இருக்குங்கம்மா. தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது. கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற. அட பாவி மனுஷா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அது போய் பெருசா எடுத்துக்கிட்டு சம்பாதிக்க போயிருச்சா? தெய்வ ராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா, உன்னதான் காது கேட்கலையா? இந்தமார் ஐயா ஊர்ல கிடையாது, அவர் இல்லாத நேரத்தில் உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும்னு தெரிஞ்சுக்க. ஓவரை குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு. இந்த ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிரம் மணிக்கு
என்ன ஜோலிங்க குடுக்கறது? இதுவரைக்கும் எல்லா ஜோலியும் என்ன கெட்டு செஞ்சீங்க, அவனை கெட்டுத்தானே செஞ்சீங்க. அவ எப்ப வர்றானோ அதுக்கப்புறம் எல்லாரையும் வர சொல்லு. அது வரைக்கும் ஜோலி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. தெரியல என்ன வேட்டி சட்டை அப்புறம் நம்ம தம்பிக்கு அவனுக்கு பேண்ட் சட்டை அப்புறம் நம்ம பச்சைக்கிளி கூட துணி மணிலாம் வாங்கியிருக்கேன்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, நம்ம மாரிக்கு துணி, எனக்கு வாங்கின வேட்டி சட்டை நல்லா இருக்காப்பா. இந்தாங்கப்பா உங்களுக்கு வாங்கின வேட்டி சட்டை. பத்து ஊர் தள்ளி போய் ஜோலி பார்த்தீங்கன்னா பட்டாமணியை மாறம் போகாதுன்னு நினைச்சிய. மற்றவங்க நமக்கு வந்து ஜோலி பார்த்தாண்டா பழக்கம், நாம யாருக்கும் ஜோலி பார்த்ததில்ல. ஒரு நாள் நீ வீட்டில் இல்லைன்னா நாய் சோர்த்திங்க மாட்டேங்குது, மாடு பால் கறக்க மாட்டேங்குது, வேலைக்காரன் ஜோலி பார்க்க மாட்டேங்கிறான். லட்சுமிக்கு மடி கட்டி போச்சு, என்ன பால் கறக்கலாம்னு சும்படுத்துட்டு போனா உங்க அம்மாவை உதச்சு வேட்டி வாங்கிட்டு வேட்டி எதுக்குடா இதெல்லாம் எதுக்கா சம்பாதிச்சு சட்டை வாங்கிட்டு என்னங்க நீங்க? அவன் கட்டிக்கு பறவை விளையாட்ட சொன்னதை வினயமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே. எல்லாம் நீ குடுக்கற செல்லண்டி சம்பாதிச்சு யாருக்கு வேணும்? ரொம்ப அடிபட்டுச்சாமா? இல்லப்பா, லேசாதான் பட்டுச்சு, அதுக்கு போய் பெருசா காப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மாடு உங்களை வச்சனால்தான் அப்பா அப்படி திட்டிட்டு போற. இல்லாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருமா. நீ வாமா. ஏன்பா என்னப்பா சட்டை கட்டுற? முத முதல்ல நீ சம்பாதிச்சு வாங்கியிருக்கிற, ஒரு நாளைக்காவது அது உடம்புல இருந்திருக்கலாம். நான் தச்சு தந்திருப்பேன்ல. அப்பாவுக்கு பிடிக்கல, வேண்டாமா. ஏய் டைகர், ஏய் ஐலேன் சாப்பிடாம இருந்தியாமே, வா வா வா.